ஹலோ நண்பர்களே வணக்கம் உங்களுக்கு இருக்குது இந்த வீடியோவில் நம்ம என்ன ஸ்டாக் வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா ஜே கே பேப்பர்ஸ் அந்த ஸ்டாக் தான் ரிவ்யூ பண்ண போகிறோம் ஸோ அந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மொமெண்டம் கொடுத்துட்டுருக்கு அப்புறம் மொமெண்டம் கொடுத்துட்டு மார்க்கெட் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கரெக்ஷன் வந்து நடக்குது சரிங்களா ஸோ இந்த ஸ்டாக்ல வந்து எங்கே என்ட்ரி எடுக்கலாம் எங்கே எக்ஸ்ட்ரா ஆகலாம் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து சொல்ல போகிறோம் ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கனா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக இந்த வந்து நம்ம எடுக்கிறோம் ஏன் இந்த பிளேஸில் வந்து நம்ம என்ட்ரி எடுக்கிறோம் அப்படிங்கிற ஃபுல் டீடைல் நான் சொல்லியிருக்கேன் ஸோ மேக்ஸிமம் ஸ்கிப் படம் பாருங்கள் வீடியோக்கு பாருங்க முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண இருக்க பக்கத்தில் பெல்பட்டன் எழுத்துட்டிங்க அப்படின்னா நாங்கள் டெய்லி போடக்கூடிய வீடியோக்கு உங்களுக்கு உடனுக்கு கூட நோட்டிஃபேஷன் கிடைக்கும் வாங்கவே வீடியோக்கில் போலாம் நீங்கள் இப்போ தான் வந்து நீங்கள் வந்து நம்மளோட டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா கீழே வந்து லிங்க் கொடுக்குறோம் அந்த லிங்கை கிளிக் பண்ணி வந்து டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சரி ஓகே இப்போது இந்த ஸ்டாக் வந்து பாருங்கள் இந்த ஸ்டாக்கோட ஃபஸ்ட்டு தான் வந்து ஒரு ஒன் வீக் டைம் ஃப்ரேமில் உள்ள சார்ட் வைக்கிறேன் ஸோ அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே பாருங்கள் ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட்டதுக்கு அப்புறம் மார்க்கெட் என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பாருங்கள் ஒரு பெரிய அப்சைடு மூமெண்ட் வந்து கொடுத்துருக்குது சரிங்களா ஸோ இந்த பிரேக்கவுட்டுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய அப்சைடு மூவ்மெண்ட் வந்து கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையங்கல் பேட்டன் பிரேக் அவுட் தான் மூமெண்ட் பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடான மூமெண்ட் வந்து இங்கே வரையும் கொடுத்துருக்குன்னு சொல்லி பாருங்கள் சரிங்களா ஸோ இதே மாதிரி ஒரு மூமெண்ட்டை தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இன்னும் நான் ஃப்யூச்சர்லேருந்து எதிர்பார்க்குறேன் அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான ரீசன் இருக்குது நான் இல்லாமல் சொல்லலை ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த மார்க்கெட் வந்து இந்த இடத்துல எவ்வளோ நல்ல சப்போர்ட்டில் இருந்து மார்க்கெட் வந்து மூணு டைம் வந்து பார்த்திங்கன்னா டேன் ஆகி போயிருக்குது சரிங்களா ஸோ அந்த சப்போர்ட்டை நல்லா பாருங்கள் கிட்டத்தட்ட மூணு டைம் வந்து இந்த இதே இடத்துல வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா அதே அதே டைமில் இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டணும் ஃபார்ம் ஆகிருக்குது ஸோ அதையும் நம்ம வந்து ட்ரா பண்ணிடலாம் இங்கே இந்த ஒயிட் கலர் லைனை பாருங்கள் இது வந்து கீழே உள்ள சப்போர்ட் லைனு சரிங்களா அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே உள்ள ரெசிஸ்டன்ஸ் லைன் சரிங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு சிமிட்ரிக்கல் ட்ரையாங்கல் பேட்டனும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிருக்குது ஸோ இப்போ நம்ம உடனே கரண்டாக வந்து என்ட்ரி எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் எடுக்கலாம் ஆனால் யார் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்கி பிளேயர்ஸ் அதாவது நான் வந்து ரிஸ்க் எடுக்க ரெடியாக இருக்கிறேன் அப்படிங்கிற வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஸ்டாக் வந்து கரண்ட்டாக வந்து என்ட்ரி எடுத்துக்கலாம் எண்ட்ரி எடுத்துகிட்டு ஸ்டாப் லாஸ் வந்து எங்கே வைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஸ்டாப் லாஸ் வந்து வச்சுக்கலாம் இதுக்கு கீழே வந்து ஸ்டாப் லாஸ் வந்து வைக்கிறது அதாவது இப்போ நீங்கள் எண்ட்ரி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்குள்ளே தான் ஸ்டாப் லாஸ் வைக்கணும் அதுக்கு முன்னாடி வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கக்கூடாது எப்பவுமே ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ளோசிங் ஸ்டாப் லாஸ் வைக்கிறது இன்னும் பெட்டராக இருக்கும் அதாவது இப்போ நீங்கள் ஒன் டே சார்ட்டை பேஸ் பண்ணி என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா டே சார்ட்டு க்ளோஸ் பண்ணணும் அதாவது ஒரு ஒன் டே கேண்டில் வந்து இந்த ஸ்டாப் லாஸ் வீக்கில் க்ளோஸ் பண்ணால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதில் இருந்து எக்ஸிட் ஆகணும் அப்படின்னா எக்ஸ்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிற க்ளோசிங் பேஸ்டு பேஸ்டேல தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து வைக்கணும் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து அந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் வந்து வைக்கக்கூடாது சரிங்களா ஸோ இப்போ வந்து ஆனால் நான் என்ன கேட்டால் வந்து நான் என்ன சொல்லுவேன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ வந்து என்ட்ரி எடுக்கிறது ரொம்ப ரிஸ்க் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ நான் எப்படி என்ட்ரி எடுக்கலாம்னு நினைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா மேபி வந்து இந்த ஸ்டாக் வந்து இந்த மாதிரி மூமெண்ட்டு நடக்கலாம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இங்கேருந்து மார்க்கெட்டு மேலே போய் இங்கே பிரேக் ஆகி மறுபடியும் இந்த இடத்துல ஒரு ரீடெஸ்ட் நடந்துட்டு மறுபடியும் மார்க்கெட் வந்து வேலை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் சரிங்களா ஸோ இந்த மாதிரி மூமெண்ட்டாக தான் நான் எதிர்பார்க்கும்போது நான் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் தான் இப்போ நான் எப்பவுமே என்ட்ரி எடுப்பேன் ஸோ அந்த சா இந்த ஸ்டாக் என்ன பண்ணுங்க உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுட்டு மார்க்கெட்டில் வந்து பிரேக் ஆச்சு அப்படின்னா மட்டும் இந்த ஸ்டாக் வந்து என்ட்ரி எடுங்க ஸோ இதோட டார்கெட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம வந்து வழக்கமாக வந்து என்ன பண்ணுவோம் பிவனாச்சி வரைவோம் அப்படின்னா ஃபிவனாச்சி எக்ஸ்டென்ஷன் வந்து வரைஞ்சி அதில் வந்து நம்ம டார்கெட் வந்து செட் பண்ணுவோம் ஸோ அதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட் வந்து பிவனாச்சி எக்ஸ்டென்ஸை வரைவோம் எங்கே வந்து டார்கெட் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஆனால் இங்கே இந்த சார்ட்டில் இன்னொரு விதமாக வந்து டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் ஸோ அது எப்படி அப்படிங்கிறதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நான் உங்களுக்கு இதில் நான் சொல்கிறேன் ஸோ இதை சரி இதை வந்து பார்க்கும்போது ஓகே இப்போ பாருங்கள் டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு வந்து செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இதை வந்து சொல்லுது சரிங்களா முந்நூற்றி நாற்பத்தஞ்சு வந்து நம்மளோட டார்கெட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது சரிங்களா சரி ஓகே இப்போ நம்ம வந்து இதை டெலிட் பண்ணிடலாம் இவன் பாருங்கள் சிவனாச்சி எக்ஸ்டென்ஷன் சொன்னது வந்து முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு டார்கெட்டு ஸோ அதை வந்து நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து ஒரு டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மார்க் மார்க் பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா சரி ஓகே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது இந்த சார்ட்டை நல்லா பார்க்கும்போது இது ஒரு பேட்டர்ன் வந்து நல்லா அவங்களுக்கு தெரியும் என்ன பேட்டர்ன் பார்த்திங்கன்னா அதாவது போல் இது வந்து போல் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பிளாக் சரிங்களா இது வந்து ஒரு நல்ல ஒரு பிளாக் பேட்டர்ன் மாதிரி இருக்கும் சரிங்களா அப்போ நம்ம பிளாக் பேட்டனோட டார்கெட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த போல் தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து பிளாக் பேட்டனுக்கு டார்கெட்டாக இருக்கும் அதாவது பிரேக்கான இருந்து இந்த போல் லெந்து வந்து நமக்கு வந்து பிளாக் பேட்டனுக்கு டார்கெட்டாக இருக்கும் ஸோ இதை இந்த போல் ஃபுல்லாக நம்ம இப்போ கேப்ச்சர் பண்ண போகிறோம் இல்லை கேட்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கோட டார்கெட் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஸோ இந்த முன்னூற்றி தொண்ணூற்றி நாலு ரேஞ்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சிலேருந்து நானூறுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டார்கெட் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது சரிங்களா ஸோ இதில் ரெண்டு விதமான டார்கெட் இருக்குது நீங்கள் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டாக முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சையும் செகண்ட் டார்கெட்டாக வந்து நானூறையும் வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா சரி அப்போ நான் ஸ்டா ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கிறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக லாஸ் வந்து இதை பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் தான் என்ட்ரி எடுக்கணும் நான் நினைக்கிறேன் ஸோ ப்ரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் நான் என் ஆகுதுக்கு முன்னாடி நான் என்ட்ரி எடுக்க மாட்டேன் ஸோ பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் இதோட லாஸ் எங்கே இருக்கும்னு பார்த்திங்கன்னா இதுக்கே கீழே தான் இதோட நம்மளோட ஸ்டாப் லாஸ் இருக்கும் அதாவது ஒரு இரநூத்தி பதினெட்டு இரநூத்தி இருபது அந்த ரேஞ்சில் வந்து நம்மளோட ஸ்டாப்லாஸ் வந்து இருக்கும் சரிங்களா இதுதான் நம்மளோட ஸ்டாப் லாஸாக இருக்கும் சரிங்களா இப்போ வந்து நம்மளோட ரிஸ்க் வார்டை கல்குலேட் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம வந்து போர்லேருந்து பேஸ் பண்ணி நம்ம ரிஸ்க் வார்டை கேல்குலேட் பண்ணுவோம் ரெண்டுமே கேல்குலேட் பண்ணுவோம் இந்த மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ப்ரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் இதில் என்ட்ரி ஓகே இது வந்து ஸ்டாப் லாஸு மார்க் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு டார்கெட் அதாவது ஃபிவனாட்சி எக்ஸ்டென்ஷன் கொடுத்த வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஈஸ்ட்டு ஃபோர் ரிஸ்க் வார்டில் நமக்கு என்ட்ரி இருக்குது சரிங்களா நம்ம ஒன் ஈஸ்டு த்ரீனாலே எடுப்போம் இது வந்து ஒன் ஈஸ் டூ ஃபோர் இருக்குது ஸோ போர்ல இந்த கால்குலேட் பண்ணும்போது நம்மளோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஈஸ்ட்டு ஃபைவ் பாயிண்ட் எயிட் ஃபைவ் அதாவது கிட்டத்தட்ட ஒன் ஈஸ்ட் சிக்ஸ் பக்கத்தில் வந்து நமக்கு வந்து ரிஸ்க் ஆர்ட் இருக்குது ஸோ உங்களுக்கு இது நல்ல என்ட்ரி அப்படின்னு எனக்கு தோணுது உங்களுக்கும் இந்த என்ட்ரி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு அப்படின்னா அதாவது உங்களோட அன்லசையும் செக் பண்ணி பார்த்தாங்க எப்போவுமே வந்து ஒரு யூடியூப்பில் ஒருத்தர் சொல்லிட்டார் அப்படிங்கிறது அதை ஃபேஸ் பண்ணி என்ட்ரி எடுக்காதீங்க நீங்கள் என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மூணு விஷயம் உங்களுக்கு க்ளியராக இருக்கணும் நீங்கள் ஏன் என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படிங்கிற ரீசன் வந்து உங்களுக்கு தெரியணும் சரிங்களா அடுத்து வந்து நான் எங்கே எண்ட்ரி எடுக்க போகிறேன் எங்கே எக்ஸ்ட்ரா ஆக போகிறேன் அதாவது அப்படிங்கிற டீட்டெயில் ஃபுல்லாகவே தெரியணும் அதாவது ப்ராஃபிட் போச்சுன்னா என்னோட ப்ராஃபிட் பாயிண்ட் என்ன அப்படி ஸ்டாப்லாஸ் போச்சுன்னா என்னோடய லாஸ் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத மூணு ரீசன் தெரியணும் இந்த மூணு ரீசனும் தெரியாமல் எப்போவுமே வந்து என்ட்ரி எடுக்காதீங்க அப்படி தெரிஞ்சால் மட்டும் தான் நீங்கள் அடுத்தடுத்த ட்ரேடில் வந்து உங்களை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் சரிங்களா சரி ஓகே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி அந்த டெலிகிராம் சேனலில் கூட வந்து உங்களோட டவுட்டை வந்து கேட்கலாம் எனக்கு எப்போ டைம் ஃப்ரீயாக இருக்கோ அப்போ வந்து கண்டிப்பாக நான் வந்து அதை வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ண ட்ரை பண்ணுவேன் மேபி எனக்கு தெரியல அப்படின்னா கூட நான் கண்டிப்பாக வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு நானும் உங்கள் உங்க மூலமாக கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும் அதை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பெளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன் சரிங்களா மறக்காமல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் வந்துருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிச்சுட்டு பக்கத்தில் பில்பன் அழுத்திட்டிங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் எனக்கு கிடைக்கும் தேங்க்யூ